ஐடியாஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இம்போஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்ரோனி பாஸ்தா. இது எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இதில் நம்ம மக்ரோனியை போட்டு நல்லா வேக விட்டுறலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க லைட்டாக. இது ஒன் பாட் மக்ரோனியும் நான் ஏற்கனவே செஞ்சு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது எப்படின்னு பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வேக வச்ச மக்ரோனியை வடிகட்டி எடுத்து பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மக்ரோனிலேயே உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போதும். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மக்ரோனி வந்து மிளகா காரம் தன்மையை வந்துட்டு அதிகமாக ஏற்காது, அதனால் நீங்கள் அளவாக போட்டுக்குங்க. ஜாஸ்தி போட்டிங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆயிரும், குழந்தைங்க சாப்பிட முடியாது. அதனால் ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அது கூட ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதும் நம்ம கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம், ரெட் சில்லி சாஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் பீஸா சாஸ் என்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் பீஸா சாஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மெர்ஜாயிடுச்சு ஒன்றோட ஒன்று. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த மக்ரோனி பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுதான் என்னோடய சேனல். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம மக்ரோனி பாஸ்தா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ டியர்ஸ்.